நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். தமிழ்நாடு பாஜகவே வந்து இந்த ஆடியோ வீடியோ மூலமாகத்தான் அசிங்கப்படுகிறது. உங்க எல்லாருக்குமே தெரியும், அண்ணாமலை அவர்கள் பாஜகவுடைய தலைவராக பொறுப்பேற்ற புதிது. கே டி ராகவன் அவர்களுடைய வீடியோ ரிலீஸ் ஆச்சு. அப்போ அண்ணாமலை திட்டமிட்டு கே டி ராகவன் அவர்களை கட்சி விட்டு தூக்கணும் என்பதற்காகவே இந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறார்ப்பா. அண்ணாமலை நினைச்சிருந்தா தடுத்திருக்கலாம். ஏதோ நேர்மையான காவல்துறை அதிகாரியா இருந்து பணி புரிந்ததுனால யார் மீது குற்றச்சாட்டு வைத்தாலும் அந்த குற்றச்சாட்டில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது தெரிஞ்சுக்கிட்டு அது பொதுவெளியில இருந்தாலும் சரி மறைமுகமா இருந்தாலும் சரி நான் நடவடிக்கை எடுத்தே தீருவேன். சோ இந்த வீடியோ மட்டும் நான் வந்து வெளியே விடாம ரகசியம் காத்திருந்தால் பாஜகவில் பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது என்று சொல்லி வேற எவனா ஒருத்தன் ரகசியமா வெளியிட்டு அண்ணாமலை பாஜக பெண்களுக்கு எதிராக செயல்படுகின்றார். பெண்கள் பாதுகாப்பை அண்ணாமலை அவர்கள் உறுதி செய்திருந்தால் இந்நேரம் இந்த வீடியோ வெளியிட்டிருப்பாரு அப்படின்னு அவ பெயரை கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. அதனால் நீங்க வீடியோ எடுத்திருக்குதா சொல்றீங்க, வெளியே விட்டுருங்க, பிறகு நடப்பதை பார்த்துக்கலாம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் ஓபன் டாக் வாட்ஸ்அப்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோவை வெளியிட்டவங்க கிட்ட வந்து பேசினாரு. பிறகு அந்த வீடியோ வெளியே வந்தது, பெரிய சர்ச்சையாச்சு. திமுக காரங்க களத்தில் இறங்கி கச்சை கட்டினாங்க. கடைசியில கே டி ராகவன் அவர்களுடைய பதவியானது, மாநில பொதுச்செயலாளர் பதவியானது பறிக்கப்பட்டது. இதுவரைக்கும் கே டி ராகவன் அவர்கள் கட்சியில் தான் இருக்கார், ஆனா பதவி மட்டும் பெற முடியல, பொது அரசியலுக்கு வர முடியல. அப்போ ஒரு முறை தமிழ்நாடு பாஜக அசிங்கப்பட்டது. அதற்கு பிறகு ராணுவ வீரர் உடலுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற போது ஒரு ஆடியோ வெளியாச்சு. இந்த ராணுவ வீரருடைய மரணத்தை வைத்து வேற மாதிரி அரசியல் பண்ணணுங்க, நீங்க பொறுமையா இருங்க அப்படின்னு சொன்ன ஆடியோ வெளியாகி அண்ணாமலைக்கு பெரிய நெருக்கடலை தந்தது. அப்ப அண்ணாமலை அவர்கள் தைரியமா சொன்னார், நான் தான் பேசினேன், ஆனால் உண்மை என்ன என்று தெரியாம அதை ட்ரோல் பண்ணி விட்டுட்டீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் யாருக்கும் பயந்து அரசியல் பண்ண போறது கிடையாது. நீங்க ஆடியோவை ரிலீஸ் பண்றீங்க என்பதற்காக நான் பேசாம இருக்கவும் போறது கிடையாது. ஆடியோவை ரிலீஸ் பண்ணுங்க, ஆனா முழுசா ரிலீஸ் பண்ணுங்க. அரைகுறையா ரிலீஸ் பண்ணிட்டு அசிங்கப்படுத்தாதீங்க. தில் இருந்தா முழுசா ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடியோவுக்கு விளக்கம் அளித்து அந்த பிரச்சனை ஓய்ந்தது. இப்போ மூன்றாவதாக இன்றைக்கு ஒரு ஆடியோ சமூக வலைதளங்கள் முழுவதும் சுற்றி கொண்டிருக்குது. அதுல பிஜேபி காரங்களே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆடியோவுக்கு எதிராக கொதித்து இருக்கின்றாங்க. அதுல முன்னணியில் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா காயத்ரி ரகுராம் அவர்கள். இதற்கிடையில திமுக ஐடி மின்சா இருந்தாலும் சரி, திமுக காரங்களா இருந்தாலும் சரி, களத்துல இறங்கி அண்ணாமலைய கேள்விகளால் துளைத்தெடுக்கிறாங்க. என்ன ஆடியோன்னு கேக்குறீங்களா? நானே ஆடியோவை கேட்டுட்டேன், நீங்க வந்து ஆடியோவை கேட்காம இருப்பீங்களா? நக்கீரன் வெளியிட்டு இருக்கின்ற ஆடியோ தான். காயத்ரி ரகுராம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வெளிப்படுத்திருக்காங்க. என்னால அந்த நல்ல விஷயத்த சொல்லாம இருக்க முடியல. பிற கட்சியில் இருந்து பாஜக வந்து இணையறாங்க தெரியுமா? அவங்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய தன்மை என்ன, பாஜக எப்படி இயங்குகிறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து பிற கட்சியிலிருந்து வந்து இணைந்தவங்க இன்னும் தெரிந்து கொள்ளல. அதனால பிற கட்சியிலிருந்து வந்தவங்களுக்கு பாஜகவுடைய இயக்கம் என்ன, எப்படி கட்சி நடத்துகிறது, எந்த வழியில பாஜக போகிறது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும். அவங்க வேற கட்சியில் எப்படி நடந்துகிட்டாங்களோ அதே மாதிரி பாஜக வந்து இணைந்த பிறகும் அதே போன்று நடந்து கொள்கின்றார்கள். அதே போன்று நடந்து கொள்வதன் காரணமாகத்தான் அன்னைக்கு டாக்டர் சரவணன் அவர்களால வந்து அண்ணாமலை அவர்கள் அசிங்கப்பட்டாரு. இன்றைக்கு டிசி சரண் மற்றும் திருச்சி சூர்யா சிவா இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கொண்ட ஆடியோ மூலமாக பாஜக அசிங்கப்பட்டிருக்கிறது. உங்க எல்லாருக்குமே தெரியும், திருச்சி சிவாவுடைய மகன் திருச்சி சூர்யா சிவா அவர்கள் பாஜக இணைந்தாரு. பாஜக இணைந்த பிறகு பாஜக அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது, ஓபிசி பிரிவு தலைவராக கொடுத்தாங்க. அவரும் அதுல சிறப்பாக தான் செயல்பட்டாரு. அதே மாதிரி சமீபத்தில் வந்து பாத்தீங்கன்னா டிசி சரண் என்ற பெண்மணியானவர்கள் பாஜக இணைந்தாங்க. அவங்களுக்கு பாஜக ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, சிறுபான்மையர் இன பிரிவு தலைவராக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோ இந்த டிசி சரண் அவர்களும் திருச்சி சூர்யா சிவா அவர்களும் கட்சி பற்றியான விஷயங்கள்ல ரெண்டு பேரும் தொலைபேசியில ஏதோ கருத்து பரிமாற்றம் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றாங்க. பேச்சானது முத்தி இருக்கிறது, வாய்வார்த்தனை முத்துனா அதுக்கப்புறம் அசிங்க அசிங்கமா தானே பேசுவாங்க. கடைசியில திருச்சி சூர்யா சிவா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா டிசி சரணை பொறுத்த வரைக்கும் பெண்கள் என்றும் பார்க்காம வாய்க்கு வந்த மாதிரி அசிங்க அசிங்கமா திட்டி புடுக்கிறாரு. சோ அவரு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பது போலவே அவரு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அந்த ஆடியோவை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு பதிவு செய்யப்பட்டது போல தெரியுது. ஏன்னா சூர்யா சிவா அவர்கள் காட்டமான கருத்து தெரிவிக்கின்ற போது கூட டிசி சரண் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ பண்பா அன்பா நடந்து கொள்கின்ற பெண்மணி மாதிரி
அடக்க ஒடுக்கமா பேசுறாங்க. அதனால இந்த காயத்ரி ரகுராம் அவர்கள் சொல்லுவாங்க, பிற கட்சியிலிருந்து வரவங்க வந்து பாஜக இணைகின்ற போது ஸ்லீப்பர் செல் போன்று நடந்து கொள்கின்றார்கள். பாஜக நற்பெயரை கெடுப்பதற்கும் திமுக பெயரை தூக்கி நிறுத்துவதற்கும் இந்த மாதிரி ஆட்கள் ரகசியமான வேலையில் ஈடுபடுறாங்களோ என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. திமுக காரங்க என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, காயத்ரி ரகுராம் அவர்களையும் குஷ்பு அவர்களையும் நமிதா அவர்களையும் கண்டபடி சைதை சாதிக்க அவர்கள் திட்டின பொழுது அவர்களை கண்டித்து அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தினார். இந்த மாதிரி பெண்களை இழிவுபடுத்தி பேசுறவங்களை நாக்கா இருக்கணும், பெண்கள் மீது கை வைத்தால் கையை வெட்டணும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பேசினாரு. இன்றைக்கு டெய்சி சரண் அவர்களை பாஜக இருக்கிறவங்க கண்டபடி பேசியிருக்காங்க. குறைந்தபட்சம் கட்சி விட்டா தூக்குவாரா இல்ல பொறுப்பு விட்டு தூக்குவாரா? நாங்க வந்து பாத்தீங்கன்னா பாஜக இருந்த பெண்களை பாஜக இருக்கிறவங்களே மதிக்கலை கண்டபடி திட்டி இருக்கின்றார்கள். பொதுத்தளத்தை தூக்க மாட்டேங்குது சாவு அப்படின்லாம் நாங்க கேட்கல. கட்சி நடவடிக்கையாவது பாயுமா என்று நாங்க கேட்கிறோம் அப்படின்னு திமுக காரங்க களத்தில் இறங்கி அண்ணாமலைக்கு கேள்வியான கேள்விய கேட்டு தொலைச்சாங்க. அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடியோவை கேட்டிருப்பார் போல இருக்குது. சரி, இந்த ஆடியோ உண்மைதான் என்று நினைத்து இந்த ஆடியோவில் பேசின சூர்யா சிவா அவர்களை வந்து பாத்தீங்கன்னா பாஜகனுடைய உண்மை அறியும் குழுவானது இந்த ஆடியோனுடைய தன்மையை ஆராய்ந்து நமக்கு ரிப்போர்ட் அளிக்கின்ற வரைக்கும் கட்சி விழாக்களில் தற்காலிகமாக சூர்யா சிவா அவர்கள் கலந்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுல சூர்யா சிவா நீடிக்கலாம், கட்சி பதவியும் இருக்கும் என்ற அளவுக்கு அவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கின்றார். அதாவது கட்சியில் இருந்துகிட்டு கட்சி விழாக்கள்ல கலந்து கொள்ள கூடாது என்று சொல்லிவிட்டதே வந்து பாத்தீங்கன்னா அவரு கட்சியில இல்லாதது போன்றுதான். அதுவே வந்து பாத்தீங்கன்னா திருச்சி சூர்யா சிவாவுக்கு ஒரு அசிங்கம் தான். ரெண்டாவது, திருச்சி சூர்யா சிவாவும் டெய்சி சரண் அவர்களும் வந்து தனிப்பட்ட முறையில தான் செல்போன்ல உரையாடி கொண்டிருக்காங்க, பொதுவெளியில பேசல. திமுக காரங்க பொதுக்கூட்டம் நடக்கின்ற போது பெண்களுடைய இடுப்பை கிள்ளிட்டான்னு சொல்லிட்டு தர்ணா அமர்ந்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ரெண்டாவது, டெய்சி சரண் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை கூப்பிட்டு விசாரிக்கணும். ஏன்னா கட்சி தொடர்பா ரெண்டு பேருக்கு இடையில வாக்குவாதம் ஏற்பட்டிருக்குது, வாக்குவாதம் முத்தி இருக்குது. சோ ரெண்டு பேருக்கு இடையில ரகசியமாக வந்து பாத்தீங்கன்னா போன்ல பேசிக்கொண்ட ஆடியோவை பொது தளத்துல விட்டு இருப்பது கண்டிப்பாக டெய்சி சரண் அவர்களா தான் இருக்கும். ஏன்னா திருச்சி சூர்யா சிவா அவர்கள் வெளியிட்டு இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவரு தான் கண்டபடி திட்டிருக்காருல, அவரு எப்படி ஆடியோ வெளியிடுவாரு? அதுலயும் அண்ணாமலை, ரெண்டாவது மோடி, நட்டா, அமித்ஷா எல்லாரையும் வம்பு இழுத்துருக்கின்றாரு திருச்சி சூர்யா சிவா. சோ கட்சியில உயர் பொறுப்புல இருக்கிறவங்க அத்தனை பேரையும் கண்ணாப்பண்ணான்னு திட்டிருக்காரு, என்னையும் திட்டிருக்கின்றாரு. உன்னை வாடாசாமி, உன்னை கட்சி விட்டியா தூக்குற என்ற போர்வியில கண்டிப்பாக டெய்சி சரண் அவர்கள் தான் வந்து வெளியே விட்டுருப்பாங்க. அதுலயும் நக்கீரன் கிட்ட கிடைச்சதா, நக்கீரனை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமில்லாத சப்ஜெக்டே வந்து பாத்தீங்கன்னா ஊர் அறிய செஞ்சிருவான். ஏற்கனவே உங்க எல்லாருக்குமே தெரியும் பொள்ளாச்சி சம்பவம் தான். அங்க இருக்கிற மாணவ மாணவிகள் அதோட ஆண் பெண் நண்பர்கள் எல்லோரும் நம்ம தனி இடத்துக்கு போகும்னு சொல்லிவிட்டு ரூம்ல போய் அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா ரெண்டு பேரும் விருப்பத்துடன் தான் போய் தனி அறையில் இருந்திருக்காங்க. அந்த தருணத்தில் நடந்த பொள்ளாச்சி சம்பவத்தை என்னென்ன மியூசிக் போட முடியுமோ அந்த மியூசிக் எல்லாம் போட்டு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவை டோட்டலா வாஷ் அவுட் பண்ணுகின்ற அளவுக்கு நக்கீரன் வேலை பார்த்தான். அப்பேற்பட்டவனுக்கு இந்த டெய்சி சரண் மற்றும் திருச்சி சூர்யா சிவாவுடைய ஆடியோ கிடைச்சா சும்மா விடுவானா? சும்மா பொலந்து எடுத்துட்டான். உடனடியாக இந்த ஆடியோவை கேள்விப்பட்ட பிறகு காயத்ரி ரகுராம் அவர்கள் தான் ஒரு பெண்ணாக இருப்பதனால அண்ணாமலை அவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பெண் மீது கை வைத்தால் கையை வெட்டுவேன், தப்பா பேசினா நாக்க இருப்பேன், அதுதான் பெண்களுக்கு உரிய தண்டனையா இருக்கும், பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் என்று சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு மாற்று கட்சியிலிருந்து வந்தவங்க எல்லாம் பாஜகவுடைய பெயரை நார் அடிச்சுட்டு இருக்காங்க. குறைந்தபட்சம் அவங்கள கட்சி விட்டு தூக்கணும், என் ரத்தம் கொதிக்கிறது. நான் வந்து பாத்தீங்கன்னா டெய்சி சரண் அவர்களுக்கு உறுதுணையா இருப்பேன், அவருடைய மன திடத்தை வந்து பாத்தீங்கன்னா பாராட்டுறேன். இந்த மாதிரி கண்டபடி பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடி நிஞ்சுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய செல்லுக்குமார் அன்கோ அவர்களையும் அதே மாதிரி திருச்சி சூர்யா சிவா அன்கோவையும் கட்சி விட்டு தூக்குங்கயா அப்படின்னு காயத்ரி ரகுராம் அவர்கள் வந்து திமுக குரல் போன்று பேசியிருப்பதனால இங்க காயத்ரி ரகுராம் அவர்களுடைய பதவியும் 6 மாத காலம் பறிக்கப்பட்டிருக்கிறது. சோ பெண்களை இழிவாக பாஜகவில் பேசுறாங்க, பாஜகவில் பெண்களுக்கு பாதுகாக்கவே கிடையாது அப்படின்னு திமுக சொல்வதற்கு எந்தவித தார்மீக உரிமையும் கிடையாது. அந்த கட்சியில இருக்கிறவங்க மாற்று கட்சிக்காரங்களை பொதுவெளியிலே கண்ணா பண்ணியான்னு திட்டுறாங்க. இப்படி பொதுவெளியிலே திட்டக்கூடிய இவங்க இன்னொரு கட்சிக்கு அறிவுரை சொல்வதற்கு என்ன தகுதி இருக்கிறது?
அதனால நாம என்ன சொல்றோம் கேட்டீங்கன்னா, டெய்சி சரண் அவர்களை திருச்சி சூர்யா சிவா அவர்கள் பேசினது ரொம்ப தப்பு, ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதற்குரிய தண்டனையை அண்ணாமலை அவர்கள் வழங்கிவிட்டார். பதவிய கிட்டத்தட்ட ரெண்டு பேருடைய பதவியும் பறித்தமாய்தான் ஆகி போய்விட்டது. ஆனால் திமுக பெண் உரிமைக்காக பேசுகிறாங்க, பாஜக பெண்களுக்கு உரிமையே இல்லைன்னு சொல்றாங்க, அவங்க கட்சியில பெண்களை பற்றி தலைக்குறைவா பேசுறவங்க மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு தங்களை பற்றி ஒரு சுய பரிசோதனை செய்து கொண்டு பாஜக மீது குறை சொன்னா நல்லா இருக்கும். இன்னும் சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாலியல் பாஜக அப்படின்னு வேற ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்மளை பொறுத்த வரைக்கும் மீண்டும் சொல்லுவேன், பாஜக அசிங்கப்படுவது இந்த ஆடியோ வீடியோ மூலமாகத்தான். ஆளுங்கட்சியை கேள்வி கேட்கல, ஆளுங்கட்சி தப்பு பண்ணுகின்ற போது சுட்டி காட்டல, ஆளுங்கட்சி மக்கள் விரோதமாக செயல்படுகின்ற போது அதை தட்டி கேட்கல, மக்களுக்கான திட்டத்தை நிறைவேற்றாத பொழுது காவிரி பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, ஜல்லிக்கட்டு இவற்றுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திமுக எதிராக நிற்கின்ற போது களத்தில் இறங்கி அண்ணாமலை போராடல அப்படின்ற பிரச்சனை எல்லாம் கிடையாது. சோ பாஜகவா திமுகவா என்று தமிழக அரசியல் களமாவது மாறி போய் எட்டுக்கால் பாய்ச்சல ஓடுகின்ற பொழுது திடீர்னு இந்த மாதிரி அந்த கட்சிக்கு அவப்பெயர் ஆடியோ மூலமாக வந்திருப்பது யாராலும் ஜீரணித்துக் கொள்ள முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் ஒட்டுமொத்த நிர்வாகி மீது வந்து பாத்தீங்கன்னா சாட்டையை சுழற்ற வேண்டும். காயத்ரி ரகுராம் அவர்கள் ஒரு நல்ல வார்த்தை சொல்லியிருப்பாங்க, மாற்று கட்சியிலிருந்து வந்தவங்க அத்தனை பேருக்கும் ஒரு கண்ணு வச்சு கட்சியை பத்தி சொல்லிக் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. காயத்ரி ரகுராம் அவர்களுடைய கருத்தை அண்ணாமலை அவர்கள் ஏற்றுக்கொண்டு மாற்று கட்சியிலிருந்து வந்தவங்களுக்கு கிளாஸ் எடுப்பாரா இல்லைன்னா கட்சி பேர் தான் நாரி போகும் என்பது இந்த அடியனுடைய கருத்தா இருக்கிறது. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் நீங்க சொல்லுங்க. நன்றி நண்பர்களே.